உங்கள் ஃபேவரட் சீரியலின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே சன் நெக்ஸ்டில் ஃப்ரீயா பாருங்க. இப்போதே ஆப் டவுன்லோட் செய்யுங்கள். புடிங்கக்கா, வேண்டாம் சுபா, வேண்டாம், புடிங்க, வாங்கிக்கோங்கக்கா, புடிங்க. மேல வச்சிருக்கிற பாசமும் அன்பும் ஒரு வார்த்தை பேச விட மாட்டேங்குது. என் கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு எனக்கு உதவி பண்ணணும்னு நினைக்கிறவங்க எல்லாரோட புனிதமான மனசுக்கும் என்னோட நன்றி. ஆனா பிளீஸ் இதையெல்லாம் வாங்கிக்கோங்க. என் பிரச்சனையை நான் எப்படியாவது சமாளிச்சிருவேன். கடவுள் எனக்கு அந்த தைரியத்தை கொடுத்துருக்கான். நீங்க எல்லாரும் ஒவ்வொரு ரூபாய்க்கும் எவ்வளவு கஷ்டப்படுறீங்கன்னு எனக்கு தெரியும். கோடி கோடியான பணத்தை விட நேர்மையான உழைப்புல வர ஒரு ரூபாய்க்கு மதிப்பு அதிகம்னு நம்புறவனா? இந்த பணத்துக்கும் நகைக்கும் ஈடு இணையே கிடையாது. பிளீஸ் எல்லாரும் வாங்கிக்கோங்க. பிளீஸ் முடியாது கயல், இதை எங்களால வாங்கிக்க முடியாது. நீ இதை எங்ககிட்ட திருப்பி கொடுக்கணும்னு நினைச்சா நாங்க எல்லாருமே கோச்சுப்போ, அப்புறம் உங்ககிட்ட யாருமே பேச மாட்டோம். ரம்யா என்னமா பாத்துட்டு இருக்கீங்க? ஆமா கேளுங்கமா, இந்த பணத்தை திருப்பி கொடுத்தினா எங்க மேல பாசம் இல்லன்னு நினைச்சுக்கோ. அம்மா அப்படி இல்லம்மா, நான் சொல்றத புரிஞ்சுக்கோங்க. நீ இதுவும் சொல்ல வேணாம்மா, நீ கல்யாண வேலைய போய் பாரு. நீங்க எல்லாம் வாங்க, நம்ம வேலைய போய் பாப்போம். அம்மா அம்மா இல்லம்மா, அம்மா சுபா 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 நீயாவது கயல் சுபா எதையும் யோசிக்காம வெச்சுக்கோடி. மா அவளுக்கு ஏதாவது உதவி பண்ணலாம் நினைச்சா கூட அவ என்கிட்ட பேச மாட்டேங்கிறா. அவ எப்ப என்ன புரிஞ்சுப்பான்னு தெரியல. நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க எழில், உங்க நல்ல மனசுக்கு அவ உங்களை சீக்கிரமாவே புரிஞ்சுக்குவா. இப்ப அவளுக்கு சப்போர்ட்டிவா நீங்க மட்டும்தான் இருக்கீங்க, அதனால மனசு தளர விட்டுறாதீங்க. நீங்க ரெண்டு பேரும் சேர்ற நாள் ரொம்ப தூரத்துல இல்ல. சரி என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. சரிங்க எழில், நீங்க சொன்ன மாதிரியே செய்றேன். தேங்க்ஸ் ரம்யா. ரொம்ப தேங்க்ஸ் ரம்யா. ஐயோ எழில், நான் தான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். நீங்க எதுக்கு தேங்க்ஸ் சொல்லணும்?
நான் தான உங்ககிட்ட உதவி கேட்டேன். அப்ப நான் தான தேங்க்ஸ் சொல்லணும். இல்ல எழில், இத்தனை நாளா கையில் எங்க கூட தான் வேலை பார்த்துட்டு இருக்கா. எங்களுக்காக அவ எவ்வளவோ உதவி பண்ணிருக்கா. அவளுக்காக நாங்க எதுவுமே பண்ணலையேன்னு நினைச்சிருக்கோம். இன்னைக்கு நாங்க எல்லாரும் கையலுக்கு ஒரு சின்ன உதவி பண்றதுக்கு நீங்க ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்துருக்கீங்க. அதுக்கு நாங்க தான் உங்களுக்கு நன்றி சொல்லணும். உங்களை நினைக்கும் போது ரொம்ப பெருமையா இருக்கு எழில். கையில் உங்களை எவ்வளவு அசிங்கப்படுத்தினாலும் நீங்க அவளுக்காக இவ்வளவு யோசிக்கிறீங்கன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கையல் ரொம்ப குடுத்து வச்சவதான். என்ன ரம்யா, நான் அப்படி என்ன பண்ணிட்டேன்? அவ படுற கஷ்டத்துக்கு முன்னாடி இதெல்லாம் ரொம்ப சின்னதுதான். கையல் கஷ்டப்படுறான்னு தெரிஞ்சதும் எங்க பணத்தோட சேர்த்து உங்க பணத்தையும் கொடுத்து அவளுக்கு ஒரு பெரிய உதவி பண்ணிருக்கீங்க. நான் தனியா கொடுத்தா அவ வாங்க மாட்டான்தான் உங்க மூலமா கொடுத்தேன். ஆ, அப்புறம் நான் தான் பணம் கொடுக்க சொன்னேன்னு மட்டும் கையலுக்கு எப்பவும் தெரிய வேண்டாம். கண்டிப்பா சொல்ல மாட்டேன். எங்க மூலமா கையலுக்கு எப்பவுமே தெரிய வராது. தேங்க்ஸ் ரம்யா. சரி, அப்ப நான் கிளம்பட்டுமா? ஓகே. லஞ்சம் கொடுத்ததா நீ எஸ்ஐ ஆகணும். மச்சான், அங்க பாத்தியா, நம்ம வால்டர் வெற்றிவேலு ரொம்ப டல்லா உட்கார்ந்திருக்காரு. அவனை விடு மச்சி, நம்ம கேம பாப்போம். அப்படிலாம் அவனை சும்மா விட முடியாதுடா. எத்தனை தடவை என்ன டோர்னமெண்ட்ல ஜெயிச்சு அசிங்கப்படுத்திருக்கான். இவனை ஏதாவது ஒண்ணு பண்ணி ஆகணும்டா. மச்சான், வாடா கேம் போடலாம். எவ்வளவு நேரம்டா பேசிட்டு இருப்ப? டேய் மச்சான், வாடா பிராக்டீஸ் பண்ணுவோம். டேய், என்னடா டல்லா இருக்க? டேய், உன்னதான்டா கேக்குறேன், ஏன் டல்லா இருக்க சொல்றா? என்ன மச்சான், வீட்ல ஏதாவது பிரச்சனையா? டேய், காது அவுட் ஆயிடுச்சு உனக்கு. கேட்டுட்டு இருக்கோம்ல, பதில் சொல்றா. ஒண்ணு இல்ல. ஒண்ணு இல்லாம தான் மூஞ்சி இப்படி உம்முன்னு வச்சிருக்கியா? எஸ்ஐ போஸ்டுக்கு 3 லட்சம் ரூபாய் வேணும்னு வீட்ல சொன்னியா? சொல்லிட்டேன். அதுக்கு வீட்ல என்ன சொன்னாங்க? இல்லன்னு சொல்லிட்டாங்க. டேய், என்னடா இவ்வளவு அசால்ட்டா சொல்ற? எப்படியாவது ரெடி பண்ணி கொடுக்க சொல்லு மச்சி. இது சூப்பர் ஆஃபர் மச்சி. அவன் எஸ்ஐ ஆகணும்னு கியூல நிக்கிறானுங்க.